ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான டே இந்தியா மக்களுக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வேர்ல்டு கப் ஃபினாலே 2023 அகமதாபாத்தில் நடந்துட்டுருக்கு. ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் நம்ம திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2003 நம்ம பட்டதை அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் ஓவர் கான்ஃபிடன்ஸோடு இருந்துட்டு இருந்தோம். இந்த வருஷம் வேர்ல்டு கப்பில் எந்த ஒரு மேட்ச்லையுமே இந்தியா வந்து தோக்கவே இல்லை. ஸோ அதே மாதிரி இதுலையுமே கடைசி வரைக்கும் ஃபைட் கொடுத்து வின் பண்ணும் அப்படின்னு தான் எல்லாரோட ஆசையுமே. ஸோ நம்ம ஓவர் எக்ஸ்பெக்டேஷனில் இருந்தோம், பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நடந்தான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஃபஸ்ட் வந்து டாஸ் வின் பண்ணது ஆஸ்திரேலியா. ஸோ மஞ்சள் சட்டக்காரங்க நல்லா வச்சு செஞ்சுட்டாங்க. ஸோ பேட்டிங்கில் அவங்களால பண்ணவே முடியல. ஃபஸ்ட்டே சடக்கடகரன் விக்கெட் போயிடுச்சு. ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக கில் அண்ட் ரோஹித் வந்து இறங்கினாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கில் அவுட் ஆகிட்டாரு. நல்லா தான் ஃபஸ்ட்டு 10 ஓவருக்கு நல்லா தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. கில் பார்த்தீங்கன்னா 7 பாலில் 4 ரன் கொடுத்துட்டு அவர் விக்கெட்டை கொடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ அடுத்ததான் விராட் கோலி இறங்குறாங்க. ஸோ விராட் கோலி நல்லா விளாண்டுட்டு இருந்தாங்க. ரோஹித் அண்ட் விராட் கோலியோட ஒரு பார்ட்னர்ஷிப் நல்லா பில்ட் ஆகிற டயத்தில் பார்த்தீங்கன்னா ரோஹித் அவுட் ஆகிறாங்க. ஸோ 31 பாலில் 47 ரன் கொடுத்து அவரும் விக்கெட்டை கொடுத்துறாரு. ஸ்ரேயஸ் ஐயர் வந்து இறங்குறாங்க. ஸோ அவங்க 3 பாலில் 4 ரன் கொடுத்து அவரும் விக்கெட் இழக்கிறாரு. ஸோ ரொம்ப கஷ்டமாக இந்த கிரிட்டிக்கலாக டைமில் வந்து நம்ம ராகுல் உள்ளே இறங்குறாங்க. படிச்சு விளையாட முடியாட்டியும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் பில்ட் வந்துட்டு இருந்துச்சு விராட் கோலிக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ராகுலுக்கும். அந்த இடத்துல விராட் கோலியோட விக்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான விக்கெட் வந்து வந்துச்சு. 63 பாலுக்கு 54 ரன் எடுத்து அவரும் வந்து விக்கெட் இழக்கிறாரு. அடுத்ததான் ஜடேஜா உள்ளே இறங்குறாரு. ஸோ அவர் அதுக்கு மேலே அவுட் ஆயிருக்காருந்தான் சொல்லும். 22 பாலுக்கு 9 ரன் எடுத்து கொடுத்து அவரும் விக்கெட்டை இழக்கிறாரு. அடுத்ததான் சூரியகுமார் யாதவ் வந்தார். அது எதுக்கு தான் வந்தானே சத்தியமாக தெரியல. 28 பாலுக்கு 18 ரன் கொடுத்தாங்க. அடுத்த ஷமி வராரு. ஷமி வந்து பார்த்தீங்கன்னா 10 பாலுக்கு 6 ரன் கொடுக்குறாங்க. பும்ரா வராங்க, 3 பாலுக்கு 1 ரன் கொடுக்குறாங்க. குல்தீப் வராரு, 18 பாலுக்கு 10 ரன் அடிச்சு. அடுத்த சிராஜ் பார்த்தீங்கன்னா 8 பாலுக்கு 9 ரன் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக குல்தீப் அண்ட் சிராஜ் வந்து நல்லா விளையாண்டுருக்காங்க தான் சொல்லும். ஏன்னா பிளேயர்ஸ்லாம் விளையாட லெவலுக்கு வந்து நம்ம பவுலர்ஸ் ஓரளவுக்கு விளையாண்டுருக்காங்க. ஸோ உண்மையில அவங்களுக்கு நம்ம சைடு பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா நம்ம ஆஸ்திரேலியா வந்து அவ்வளோ பிளான் பண்ணி வந்து பவுலர்ஸ் இறக்கியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஃபீல்டிங் உண்மையிலே வந்து அவங்க ஆப்போசிட் டீமாக தான் உண்மையிலே வேறு லெவலில் ஃபீல்டிங் கொடுத்தாங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளோட பேட்ஸ்மேனால் யாருமே ப்ளே பண்ணவே முடியல, அடிச்சு ஆட முடியல. சிங்கிள்ஸ் தட்டி அந்த ரன்னை கொண்டு வந்திருக்காங்க. இதுவுமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த எல்லாத்தையும் கடைசியில் ரன் அவுட் கொடுத்து 10 விக்கெட் கொடுத்து தான் இந்த ஸ்கோரையுமே நம்ம பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்கலாம் இந்த இடத்துல பவுலிங் டீம் கிட்ட தான் இருக்குது நம்ம வின் பண்ணுறதும் வின் பண்ணதும். ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வந்து முடிஞ்சிடுச்சு, செகண்ட் இன்னிங்ஸ் வந்து ஆஸ்திரேலியா இறங்கியிருக்காங்க. ஸோ உண்மையிலே அவங்களோட பிளானிங் வந்து வேறு லெவலில் இருக்குது. அதே மாதிரி இண்டியாவும் பிளான் பண்ணி ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல கப் அடிக்கணும் அப்படின்னு தான் எல்லாரோட ஆசையுமே. என்ன நடக்க போகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்தா நம்ம சொல்ல முடியும் இதில் எது நடந்தாலும் நம்ம என்ன பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் வாட்சிங் அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ எனிவேஸ் ஒரு ஹோப் இருக்குது பவுலர்ஸ் கையில். ஸோ பாப்பா என்ன சொல்லிட்டு உங்களோட ஒப்பீனியன் என்ன மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் மேட்ச் பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு அதையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.